அம்மா இட்லிமா, பாப்பா இட்லி, இட்லி அட வேண்டாமா, இட்லி வேண்டாம், இட்லி ஐயோ ஐயோ என்ன அழகு, இந்த வயசுல இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இட்லி வித்தா பழகணும், கருமம் கருமம். மத்தவங்க பசியை போக்குற இந்த காரியத்தை நான் ஏன் கௌரவ குறைச்சல நினைக்கணும்? உன் பாஷையில நானும் பதில் சொல்றேன், வெறும் வயிற்று பச்சை தீட்டா மட்டும் போதுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆம்பளைங்க உடம்பு வளைச்சு பிழைக்கிறதுக்கு, பொம்பளைங்க உடம்பு மயக்கி பிழைக்கிறதுக்கு ஒரு நாள் ராத்திரியில 200-300 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு எத்தனை ராத்திரின்னு கணக்கு போட்டு பாரு. ஓஹோ நீ அந்த கேசா, நீ இங்கிருந்து போறதுக்கு ரொம்ப நாளாகும். இந்த அம்மா இந்த மாதிரி பேச்செல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதா? அம்மா இட்லி கொடுத்துட்டு போடி. மனுஷ பிறவைக்குதா, நான் இட்லி சுமந்துட்டு வரேன். அப்பா என்ன பெரிய சொல்றியா? எக்ஸ்ட்ரா எடுத்து பாரு. ஆமா இன்னைக்கும் கடன். யோ இது வரைக்கும் 3.60 ரூபாய்க்கு இட்லி தின்னுருக்க, இதெல்லாம் எப்ப திருப்பி கொடுக்க போற? பணம் ஊர்ல இருந்து வந்த உடனே நான் கொடுத்துறேன். இந்த பணம் வந்ததும் மரியாதையா கொடுத்துரு. ஏமாத்திட்டு போனே, நான் கொடுத்த இட்லி எல்லாம் செமிக்காம உனக்கு பேதியாயி திரும்பி இதே கட்டில கொண்டு வந்து போடுவாங்க. ஆமா ஆமா. என்ன நான் போய் சொல்றேன் நினைச்சியா? இதுக்கு முன்னாடி ரெண்டு பேத்துக்கு இப்படி ஆயிருக்கியா? அதான் சொன்னேன் பேபி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? செய்யக்கூடிய உதவியா இருந்தா கண்டிப்பா செய்யறேன். 10 ரூபாய் வச்சுக்க. இப்ப நான் என்ன செய்யணும்? 4 இட்லிய கொடுத்துட்டு நறுக்குன்னு வெளியில போயிடணும். ஐயோ சார், உங்களுக்கோ சக்கரை வியாதி, இந்த இட்லி சாப்பிட்டுட்டு நீங்க அவஸ்தப்பட வேணாம். அரிசி சாப்பிடணும் பச்சத்துல இருக்கிற நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை நம்பி ஒரு அம்மா மஞ்சள் பூசிட்டாங்க, அதுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இனிமே அப்படி செய்ய மாட்டேன் பேபி. வரே பேசுவாங்க. என்ன உயிரோடவே விட மாட்டாங்க அம்மா. உன் கண்ணீரை விட எனக்கு என் நோயாளி உயிர் தான் முக்கியம். ஒரு நாளைக்கு உன்னை இப்ப கண்டிச்சாதான் இனிமே இந்த பக்கம் இட்லி வைக்க வரமாட்டேன். மணி அச்சரமா, இத கொஞ்சம் குப்பில போடு. சரிமா. ஏன் முன்னு இட்லிக்கு புதுநாள் தச்சு தானே வச்சிருக்க? அதான் வாசம் மனம் நினைக்குது, இத எதுக்கா குப்பையில கொண்ட போடணும்? என் வயிறு காலியாத்தானே இருக்கு, இத என் வயிற்றுல போட்டுக்கிறேன். டாக்டர்மா கண்ண படுற மாதிரி அப்படியே நீ கவனக்குறவா இருந்த. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ இட்லியும் போச்சு, இட்லி வித்து வர்ற லாபமும் போச்சு. நான் சும்மா விட கூடாது, ஒரு நாளாவது புத்தி வர. என்னம்மா இட்லிக்காரு, என்ன விஷயம்? மருந்து போட்டுட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு மருந்து? என்ன இது நெருப்புகாயம்? சுத்தி சூடு போட்டுட்டாங்க. அய்யோ எதுக்காக அப்படி செஞ்சாங்க? நீங்க இட்லிய புடிங்க போட்டுட்டீங்க. என் சித்தி ஏன் நீ பறி கொடுத்துட்டு வந்தேன்னு
சூடு போட்டுட்டாங்க. இங்க செஞ்சது சரிதான், கிஸ்தி செஞ்சதும் சரிதான், நான் பிறந்ததுதான் தப்பான காரியமா போச்சு. உன் பேர் என்னம்மா? அனாதைங்கிற பேரு தான் பொருத்தமானது. எங்க அப்பா ஆசையா வச்சிருக்கார். நான் இதோ உன் நிலைமை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? வெறுப்பா பேசுறதுனால மட்டும் கஷ்டங்களேன்னு விலகிட முடியாது. வாழ்க்கையில எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கணும். நிச்சயமா உங்க நல்ல இருக்கார் இருக்கு. ரொம்ப நன்றிமா. அம்மா நவனிதான். என்ன சித்தப்பா? அம்மா நீ இங்க படுற அவஸ்தைய என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்க சித்திய மீறி பேசவும் எனக்கு தைரியம் இல்லை. வெக்கத்தை விட்டு இத உங்ககிட்ட சொல்றம்மா. ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த நரக வேதனையிலிருந்து நீ சீக்கிரமா விடுபடணும். இதுக்கு ஏதாவது என்னால செய்ய முடியும்னு நான் நினைக்கல. சீர்வரிசையோடு உனக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க என்னால இயலாதம்மா. நான் பேய்க்கு தாலி கட்டியிருக்கேன். என்கிட்ட இருந்து நல்லதை எது எதிர்பார்க்காதம்மா. நீ யார் கூடயாவது ஓடி போறதா உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சித்தப்பன் பேசுறது பஞ்சமா பாதகத்தை காட்டிலும் பெரிய பாதகம். ஆனா உன் மேல உள்ள பாதத்தினாலதாம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்னு அவனிதான். சித்தப்பா துணி துவைக்கிற கல்லு அடிக்க பயந்தா முடியுமா? எங்க போனாலும் அது கஷ்டப்பட்டு தான் தீரணும். வியாபாரம் இல்லாட்டா என்ன மாதிரி அனாதைங்களுக்கு கௌரவமான வாழ்க்கை இல்லாம போயிடும். என் மானத்துக்கு இந்த இட்லியும் சட்னி தான் பாதுகாப்பா இருக்கு. மட்டும்தான் என் சித்தி நல்லவங்களா இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். வாட்ச்மேன் குள்ளமணி அண்ணன் போற கோழி கொஞ்சம் ஒசரம் இருந்துகிட்டு வாட்ச்மேன் உத்தியோகம் பாக்குறாரு. இவர் விரட்டினா காக்கா கூட பயப்படாது. நாங்க பயப்படுறோம்.